திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் மருதை விவசாயியான இவருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருந்தது மருதையின் மகன் முருகேசனின் மகன் சக்திவேல் வயது இருபத்தி ஏழு நேற்று நள்ளிரவில் மதுபோதையில் வீட்டிற்கு வந்தார் சொத்து கேட்டு தாத்தா மருதையுடன் தகராறில் ஈடுபட்டார் வாக்குவாதம் ஊற்றிய நிலையில் மருதையின் தலையை அறிவாளால் துண்டாக அறுத்தார் தலையை மருதையின் காலில் வைத்துவிட்டு தப்பினார் எரியோடு பகுதியில் பதுங்கியிருந்த சக்திவேலை போலீசார் கைது செய்தனர் தாத்தாவை பேரனே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது